அதாவது இப்போ எப்படி ஒரு வெளியில் ஒரு இமேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஒரு வார்த்தை படித்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமானா கிடைக்காதுன்னு சொல்லலாம், ஆனால் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். தெர் இஸ் எ டிஃபரன்ஸ். அந்த டெக்னிக்கல் நாலேஜ், அந்த கிரியேட்டிவிட்டி, இனோவேட்டி அதாவது தானாக கண்டுபிடிக்கிற இனோவேட்டிவ் டேலண்ட்ஸ், இதெல்லாம் உள்ளவர்களுக்கு என்றைக்குமே இருக்கும். இந்த நாட்டில் அந்த வாய்ப்பு போகவே போகாது. இன்னும் எவ்வளோ பிரிட்ஜஸ் போட வேண்டியிருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் நாட்டில் வர வேண்டியிருக்கு, எவ்வளவு அணைக்கட்டுகள் கட்ட வேண்டியிருக்கு, இன்னும் எத்தனை மெஷினரிஸ் உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு, சந்திரனுக்கு போகிறோம்னு சொன்னால் இன்னும் டெக்னாலஜியில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் இந்த நாட்டில் வர வேண்டியிருக்கு. ஒரு வளருகிற நாட்டில் இன்ஜினியருக்கு வேலை இல்லை என்று சொன்னால் அந்த நாடு வளரவில்லை என்றுதான் பொருளே ஒழிய, அது இன்ஜினியருக்கு வேலை இல்லை என்பதை விட அசிங்கமான வார்த்தை இந்த உலகத்தில் வேறு இருக்க முடியாது. ஒரு நாடு உண்மையில் வளருமானால் அவர்கள்தானே இந்த தேசத்துக்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய கண் மருத்துவர் ரமணி அவர்கள் ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார்கள். இன்றைய தேதியில் மருத்துவத்துறையில் கூட கம்ப்யூட்டர் செய்கிற வேலை பிரமிக்கத்தக்கது. இன்றைக்கு வளர்ந்திருக்கிற அந்த விஞ்ஞானத்தோடு கூடிய மருத்துவம், ஒரு மருத்துவருடைய அறிவு ஆற்றல் எல்லாவற்றையும் தாண்டிவிட்டு செய்ய முடியாத சில மருத்துவ ஆபரேஷன்கள், சர்ஜரி, அவற்றை இன்றைக்கு கருவிகள் செய்கின்றன, ரோபோக்கள் செய்கின்றன. அவ்வளவு மில்லி மீட்டர் துல்லியத்தோடு செய்யக்கூடிய சக்தி மனிதனுக்கு இல்லை, ஆனால் கம்ப்யூட்டருக்கு இருக்கிறது என்று இன்றைக்கு பெரிய வளர்ச்சியை மருத்துவத்துறையில் இந்த இன்ஜினியரிங் கல்வி சாதித்திருக்கிறது. அதனால் எந்த துறையாக இருந்தாலுமே அது இன்ஜினியரிங் சார்ந்திருக்கிற காரணத்தினால் ஒரு நாடு சரியாக வளர்ந்து கொண்டே போனால், நீங்கள் திறமை உள்ளவர்களாக உங்களை வளர்த்து கொண்டே போனால் கண்டிப்பாக வேலை உண்டு என்பதை இன்று உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள்.